காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த இரண்டு நாட்களாக பெரியவர் மூலமாக ஜோதிடத்தை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். ஜோதிடம் எல்லோராலும் விரும்பப்படுகிறது, சிலரால் வெறுக்கப்படுகிறது. அது உண்மைதானா? உண்மை என்றால் ஏன் ஜோதிடர்களால் எல்லோருக்கும் உரிய பலனை சொல்ல முடியல? பத்து சொன்னால் அஞ்சு நடக்கிறது, அஞ்சு நடக்கிறது இல்லை. அஞ்சு என்ன, சிலர்லாம் ஒன்று கூட நடக்கிறதில்லை என்று ஜோதிடம் தொட்டு நமக்குள்ள பல கேள்விகள், குழப்பங்கள். எவ்வளோதான் கேள்வியும் குழப்பமும் இருந்தாலும் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி என்று வந்து விட்டால் காதை தீட்டிக்கொண்டு நமக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் துடிக்கிறதையும் பார்க்குறோம். நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை அடுத்து என்ன நடக்கும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆவல். எப்பொழுதுமே ரகசியங்களை தெரிந்து கொள்வதில் மனிதனுக்கு வந்து ஒரு ஆவல் உண்டு. அது பிறவியிலேயே வந்து விடுகிற ஒன்று. மறைந்திருப்பதற்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம், ஒளிந்திருப்பதற்கும் பெரிய அளவிலே மதிப்பு அதிகம். காமமே ஒன்று ஒளிந்திருப்பதனால் மட்டும்தான் நிகழ்கிறது. எல்லோரும் இப்போ நிர்வாணமாக சுற்றி கொண்டிருந்தால் காமம் செத்து போயிருக்கும். நல்லா மறைஞ்சிருந்தால் தான் மதிப்பு. அந்த வகையில் ஜோதிடமும் ஒரு மறைக்கலை. அது அடுத்தது கணிதம், கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் என்கின்ற ஒன்று. அப்போது இந்த கணிதம் எப்படிப்பட்டது, இது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது எல்லாம் கடந்த இரண்டு தினங்களாக பெரியவர் வாயிலாக நிறைய பார்த்துட்டோம். அதில் பாஸ்கராச்சாரியார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜோதிட பண்டிதர், அவருடைய மகள், அவளுக்கு ஜாதகத்தில் தோஷம், திருமணத்தன்றே அவள் விதவையாகி விடுவாள் அப்படின்னு இருக்குது. அப்படின்னும் பொழுது பாஸ்கராச்சாரியார் என்ன செய்யப்போகிறார்? ஜோதிடப்படி, அதாவது விதிப்படி அவள் ஆக வேண்டும். அது தெரிஞ்சு கொண்ட மதி இப்போது பாஸ்கராச்சாரியாருக்கு இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, விதியை மதி வெல்லப்போகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ இங்கே விதியை மதி வென்று விட்டால் நம்ம வாழ்க்கையிலேயே நாளைக்கு விதிப்படி நடக்க வேண்டியவைகளெல்லாம் நாம் நம்ம மதியால் வென்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விடை கிடைக்கிறது. சரி, என்ன நடந்தது அப்படின்னும் பொழுது இப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது மகள் வாழணும், எந்த தந்தைக்கு அவள் வந்து விதவையாவது பிடிக்கும். ஆனால் விதி இப்படி சொல்லுகிறதே, அப்போ தான் அவர் ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறார், என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணலாமா, இல்லை கல்யாணமே பண்ணாமல் அப்படியே விட்டுருவோமா? கல்யாணமாகி விதவையாக வாழறதுக்கு அவள் கல்யாணம் ஆகாமல் கன்னி பெண்ணாகவே இருக்காளுங்கிறது எவ்வளவோ பரவாயில்லையே அப்படிங்கிறார். அப்புறம் ஒரு தோஷம் நம்மளையெல்லாம் கூட இப்படி முடமாக்கி உட்கார வைக்கிறதே, அடடா எவ்வளோ பெரிய பிழை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு மனசுக்குள்ளே வருத்தப்படுறார். அப்பொழுது அவருக்கு ஜோதிட சாஸ்திரமே கை கொடுக்குறது. அதாவது ஜோதிடத்தில் மிக சிறந்த முகூர்த்த காலங்கள் அப்படின்னு ஒன்று உண்டு. முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா, நேரத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாதுன்னு சிலர் சொல்லுவார்கள். நமக்கு நல்லது நடக்கிற நேரமெல்லாம் நல்லது நேரம், நாம் துக்கமாக இருக்கிற நேரமெல்லாம் கெட்ட நேரம், இவ்வளோ தான் அப்படின்னு நேரத்தை பொதுவாக வரையறை செய்து சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறது அவரவர்களுடைய கர்மத்தை தகுந்தாற்போல் செய்யத்தான் செய்கிறது. இப்போ பச்சை தண்ணி இருக்குது, அந்த தண்ணீரை உடல் சூடுடைய ஒருவன் குடிக்கும் பொழுது அவனுக்கு அது ரொம்ப அமிர்தமாக இருக்குது. அதே ஜலதோஷம் பிடித்த ஒருவன் குடிக்கும் பொழுது அது வந்து அவனுக்கு ஜலதோஷத்தை ஏற்படுத்தி இன்னும் ஜலதோஷத்தை அதிகப்படுத்தி விடுகிறது. தண்ணி மாறவே இல்லை, குடிக்கிற இரண்டு பேர்கிட்ட தான் மாற்றம். அதுபோல் பொழுது இருக்கிறதே, காலம் அது ஒன்று போல தான் இருக்கிறது. காலத்தால் சூரியன் உதிக்கிறான், மதியம் உச்சிக்கு வந்துடுறான், சாயங்காலம் அஸ்தமனம் ஆகிடுறான், இரவில் நட்சத்திரங்கள் வந்து விடுகின்றன, சந்திரன் மிகச்சரியாக சொன்ன நேரத்துக்கு வந்து விட்டு போய்விடுகிறான். இயற்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அதை வைத்துக்கொண்டு காலம் அப்படியே தானே இருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் மாற்றங்கள் நம்மக்கிட்ட, அதனால தான் நன்மை தீமை. அப்போது காலத்தில் நம் பொருட்டு நற்காலம் கெட்ட காலம்னு இருக்குது அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிய வந்து விட்டது. இப்போ அடுத்த கட்டம், இப்போ நற்காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த நற்காலத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஜோதிடருடைய வேலை. அந்த நற்காலத்தை தான் முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த முகூர்த்த நேரத்தில் செய்யப்படுகிற ஒரு காரியம் அது நல்லதாக தான் முடியும், மேக்சிமம் அது நல்லதாக தான் முடியும். உச்சி பொழுதில் சூரியன் உச்சத்தில் இருப்பான், அப்போது நிழல் விழாது, யார் நிழலும் வெளிச்சம் எல்லா இடத்திலும் பரவலாக ஒன்று போல் இருக்கும். சாயங்காலத்தில் அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வெளிச்சம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிழலாக இருக்கும். சூரியனுடைய சாகைக்கு தகுந்தாற்போல் வெளிச்சம் மாறும். உச்சி அப்படி இல்லை,
அப்போ வெளிச்சம் மிக அதிக விழுகிற காலம் வெளிச்சம் குறைவாக விழுகிற காலம்ங்கிறதெல்லாம் இந்த சஞ்சாரத்தை வச்சு இருக்கிற மாதிரி நேரத்திலேயும் நன்மையை மட்டுமே மிக அதிகம் தருகிற நேரம் நன்மை குறைவாக தருகிற நேரம் அப்படின்னு இருக்குது வந்து விடுகிறது. அதைத்தான் நாம் என்ன பண்ணுறோம் முகூர்த்த காலம்னு சொல்கிறோம். அப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட முகூர்த்த காலம் அபிஜித் முகூர்த்த காலம். இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் ஒரு திருமணம் நடந்தால் அந்த திருமணம் செய்து கொண்டவர்கள் சுமங்கலியாகவும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பெருவாழ்வு வாழ்வார்கள் அப்படிங்கிறது கணக்கு. இப்போ அவருடைய புத்தி என்ன சொல்லுகிறதுனா அந்த முகூர்த்தத்தில் நம் மகளுக்கு நாம் எப்படியாவது திருமணம் செய்து வைத்து விட்டால் நாம் வந்து விதியை அதாவது மகளுடைய பொல்லாத விதியை வந்தவர்களாகி விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார் அந்த முகூர்த்தத்தை குறித்து அந்த முகூர்த்தத்தில் திருமணத்தையும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்கிறார். அதே போல் திருமணமும் நடக்கிறது அந்த முகூர்த்தத்தில். ஆனாலும் அன்றைக்கே கணவன் இறந்து போய் அவள் விதவியாகிறார். அதிர்ந்து போகிறார். என்னடா அது அபிஜித் முகூர்த்தத்தையே ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு என் மகளுக்கு தோஷமா? சான்ஸே இல்லையே. அந்த முகூர்த்தத்தில் யாராக இருந்தாலும் எவ்வளவு தோஷம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் நன்றாக அது அவர் தாலின்னு ஒன்று கட்டியாச்சுன்னா அவர்கள் சிறப்பாக தான் இருந்தாகணுமா? எங்கே தப்பு நடந்தது எங்கே தப்பு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பீத்து கொள்ளுகிறார். இப்போ இந்த இடத்துல தான் நுட்பமாக பல தகவல்களை பெரியவர் சொல்கிறார். இன்றைக்கி கை கடிகாரம்னு ஒன்று இருக்குது. நேரத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கடிகாரத்தை பார்த்தா உடனே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அதிகபட்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வித்தியாசத்தில் தான் எல்லாருடைய கடிகாரமும் இருக்கும். பெரிய வேற்றுமைகள் எல்லாம் இருக்காது. ஒரு 200-300 வருஷத்துக்கு முந்தி கடிகாரத்துக்கு எங்கே போக? கடிகாரம் இப்போத்திய கண்டுபிடிப்பு இல்லையா? அப்போது நாம் வந்து நாம் சில கருவிகளை பயன்படுத்தி நேரத்தை நாம் வந்து நிலைநிறுத்தினோம். அதில் வந்து மணற்கடிகை நீர்க்கடிகை அப்படிங்கிறதெல்லாம் அடக்கம். அதாவது ஒரு குப்பி 2 கண்ணாடி குப்பி அதில் ஒரு குப்பி நிறைய மணல் இருக்கும். அப்படி கவுத்து வச்சா மேலிருந்து இந்த கீழே இருக்கிற குப்பிக்குள்ளே அது வரும். கீழே இருக்கிற குப்பி நிரம்புவதற்கு 5 நிமிடம் ஆகும். அப்போது ஒரு 5 நிமிட காலம் அப்படிங்கிறதுக்கு அந்த குப்பி நிரம்புகிற காலம். அடுத்தது ஒரு பெரிய நீர்க்கடிகை. நீர்க்கடிகைனா ஒரு பெரிய பாத்திரம். அந்த பாத்திரத்தில் தண்ணீர் சொட்டு சொட்டாக விழும். கீழே அந்த பாத்திரம் அப்படியே வளர்ந்து கொண்டே போகும். கீழே அந்த கண்ணாடி பாத்திரத்துக்கு வெளியில் மணி எழுதப்பட்டிருக்கும். 9 மணினா அந்த 9 மணின்னு எழுதப்பட்டிருக்கிற இடத்துல தண்ணி இருக்கும் பொழுது அது 9. அந்த தண்ணி வளர்ந்து கொண்டே போகும். 9:01, 9:02, 9:03 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீர் சொட்டு விழுந்து நீர்மட்டம் ஏற ஏற அந்த நீர்மட்டத்தை வைத்து நேரத்தை தெரிந்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்தது. இவருடைய பொண்ணு கல்யாணத்தின் போதும் அவர் ஒரு நீர்க்கடிகையை பயன்படுத்தி அந்த நீர்க்கடிகையை அடிப்படையாக வைத்து கொண்டு முகூர்த்தத்தை தீர்மானித்து அந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தார். ஆனால் தப்பு நடந்து போச்சு. தப்பு வரவுமே அவர் திரும்ப பரிசோதிக்கிறார். எங்கே தப்பு பண்ணேன்னு ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வரும்பொழுது அந்த நீர்க்கடிகை கிட்டே வந்து பார்க்கும் பொழுது இந்த தண்ணீர் சொட்டு இருக்குல்லையே அது விழுவது இருக்கிறதுல அந்த சொட்டு சீராக விழணும். டொக் 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 அப்படின்னு சீராக விழணும். ஆனால் டொக் டொக் ஒரு டொக்குக்கும் அடுத்த டொக்குக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. தண்ணீர் சொட்டு குறைவு. அப்போ நேரமும் அதிகரிக்கிறது அல்லவா? நேரமே மாறுறது அல்லவா? அப்போ தான் கவனிக்கிறார் தண்ணீர் சொட்டுகிறது. ஆனால் சொட்டு ஒரு சொட்டுக்கும் மறு சொட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நொடியில் வேற்றுமை என்னடான்னு பார்த்தா இந்த தண்ணீர் சொட்டுகிற அந்த துவாரம் இருக்குல்ல அந்த துவாரத்தில் ஒரு அடைப்பு தெரிகிறது. மெல்லிய அடைப்பு. அதை எடுத்து பார்த்தாக்கா மூக்குத்தி இருக்கிறதுல அந்த மூக்குத்தியில் பதித்திருக்கிற ஒரு சிறு கல். அந்த கல் விழுந்து அந்த துவாரத்தை அடைத்து கொண்டு இந்த தண்ணீர் சொட்டு விழுவது இருக்கிறதே அதனுடைய காலத்தையே மாற்றிவிட்டது. அதாவது இவருடைய பெண் தண்ணீர் விட்டு அதை எட்டி பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுடைய மூக்குத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கல் நழுவி துவாரத்தில் விழுந்து அடைத்து கொண்டு நேரத்தையே மாற்றிவிட்டது. இவர் நினைத்து கொண்டிருக்கிறார் நான் வந்து அபிஜித் முகூர்த்தத்தில் கல்யாணத்தை பண்ணேன் அப்படின்னு. ஆனால் அபிஜித் முகூர்த்தம் கடந்து விட்ட பொல்லாத நேரத்தில் தான் கல்யாணமே ஆகியிருக்கு. அந்த கல் இருக்கிறதே அதை பார்த்த உடனே தான் தெரிகிறது அடடா இப்படி ஒரு தப்பு நடந்து விட்டது. இந்த கல் யாருதுன்னு பார்த்தா பொண்ணோட மூக்குத்தியோடு. எந்த பெண்ணுக்கு வாழக்கூடாதுன்னு விதி இருக்கோ அந்த பெண்ணுடைய மூக்குத்தி கல்லே விழுந்து அங்கே விதி ஜெயித்து விட்டது. இவருடைய மதி தோற்று விட்டது. அப்போ தான் தெரிகிறது விதியை மாற்றுகிற ஒரு வலிமை இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. விதி அப்படிங்கிறதுக்கு இறைவன்னு ஒரு பொருள் உண்டு. விதி
அப்படிங்கிறதுக்கு மாற்ற முடியாதது அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. இப்போ பசுங்கிற வார்த்தைக்கு தங்கம்னு ஒரு பொருள் உண்டு, மக்கள்னு ஒரு பொருள் உண்டு. ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருப்பது போல் விதி அப்படிங்கிறதுக்கு சத்தியம்னு ஒரு பொருள், இறைவன் ஒரு பொருள், மாற்றப்பட முடியாதது அப்படின்னு ஒரு பொருள், அழிவில்லாததுன்னு ஒரு பொருள். ஆக விதி பெரிதா மதி பெரிதா அப்படின்னு வரும்பொழுது விதிதான் பெரியது அப்படிங்கிறதைத்தான் ஜோதிடம் இருக்கிறதே அது நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லுவதன் மூலமாக அவர் விதி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி, அதனால் நம் விதி நல்ல விதியாக இருக்க வேண்டுமானால் நல்லதை நாம் செய்தால் தான் நல்ல விதி உருவாகும். நல்லதை நாம் செய்ய தவறும் பொழுது கெட்ட விதி ஆகிடும். ஆகையினால் விதி நல்ல விதமாக இருக்கணுமா? நீங்கள் கட்டாய நல்லவர்களாக நற்காரியங்கள் செய்கின்றவர்களாக மட்டுமே இருக்கணும், வேறு வழியே இல்லை. உங்களுக்கு தப்பு செய்துட்டு தப்பிக்க முடியாது, தண்டனை நிச்சயம் உண்டு. ஆகையினால் தவறு செய்யாதீர்கள் அப்படின்றதைத்தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொட்டு பேசி இறுதி கருத்தாக அவர் வந்து நம் முன்னாலே அந்த கருத்தை வைக்கிறார். இப்போ ஜோதிடத்தை பற்றி சொல்லும் பொழுது அது யார் எழுதினார்கள், எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, எதன் மூலமாக வளர்ந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டார். அவனுடைய சக்தியை சொல்லிவிட்டார். சக்தி மிகுந்த பாஸ்கராச்சாரியாரையே அது கவித்து விட்டதையும் சொல்லிவிட்டார். இப்போது நமக்கு ஜோதிடம் பற்றி ஓரளவுக்கு தான், ஆனால் அடிப்படையாக நமக்கு நிறைய கருத்துக்கள் வந்து பெரியவர் மூலமாக தெரிய வந்து விட்டது. அதில் கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, நடக்கிறது நடந்தே தீரும், மாற்ற முடியாது. அதற்கு ஒரு சரியான காரணம் இருக்கிறது. காரணம் தெரிந்தால் மனசு சமாதானமாயிடும். ஆனால் அந்த காரணம் தெரியாமல் ஒளிந்திருக்கிறது. ஏன் ஒளிந்திருக்குன்னா, தெரிஞ்சால் நம்ம அதை விலக்கி வாங்கிடுவோம், அதனால் அது ஒளிந்திருக்கிறது. இப்படி பல உண்மைகளும் நமக்கு இதன் மூலமாக தெரிய வந்து வாழ்க்கை என்பது எத்தனை வண்ணமயமானது, அது எத்தனை கணக்குகளை தன்னுள் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சிந்தனையை நமக்குள், வியப்பை நமக்குள், ஒரு பலவிதமான எண்ணங்களை நமக்குள் அது ஏற்படுத்துகிறது அல்லவா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.